ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் நாட் ஏ டிப்ஸ் கால்ஸ் ப்ரொவைடர். இது வந்து முற்றிலும் இலவசமாக என்னுடைய நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு பிளாட்ஃபார்ம். யூடியூப்பில் ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா டூப்ளிகேட் சேனல் நிறைய ஃபேக்காக வந்திருக்கு, நம்பி ஏமாந்துடாதீங்க. தெர் இஸ் நோ பேய்டு சர்வீஸ், நோ பேய்டு கோர்ஸ். 1 ரூபாய் 1 ரூபி சிங்கிள் பைசா யாருக்கும் கொடுத்து ஏமாறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய டிஸ்க்ளைமராக கொடுத்துறேன். ஸோ தயவு செஞ்சுறேன், ப்ளீஸ் 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 யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. இது வந்து ஃபுல் ஃப்ரீ சர்வீஸ், நோ பேய்டு சர்வீஸ், நோ பேய்டு கோர்ஸ், டிப்ஸ் கால்ஸ் எதுவும் கிடையாது, ஒரே டோட்டல் ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம், திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், லாஜிக் வீடியோ இன்றைக்கி போடல, நான் டைம் ஆகிடுச்சு. சரி, அதனால் இந்த மார்னிங் அப்டேட்டில் கொஞ்சம் ஒரு சில விஷயம் வந்து மேலோட்டமாக சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்னிங்கில் வந்து இந்த நிஃப்டி 50 வந்து இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால என்னென்னா ட்ரெண்ட் லைன் கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தேன். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் லெவல் இது, ரெண்டாவது லெவல் இது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் நம்மளால் கேட்ச் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா சந்தேகம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஸ்டின் மார்க் தான். ஆனால் இந்த டிஸ்டன்ஸை நம்மளால் கேட்ச் பண்ணியிருக்க முடியும், இந்த ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அது வந்து கேட்ச் பண்ணியிருக்க முடியும். எனக்கே வந்து அன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து சப்போர்ட் எடுத்து, சப்போஸ் இங்கேருந்து திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான் சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ப்ராஃபிட் வந்து இந்த புக் பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸை கேட்ச் பண்ணிருக்கலாம், அதுவும் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்தாங்க இது வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் டக்கு டக்கு டக்குனு ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் நம்ம முழுசாக எடுத்துருக்க முடியுமா கொஷன் மார்க் தான். ஏன்னா நமக்கு ஒரு ரார ரேஷியோ, எவ்வளோ ரிஸ்க் ரேஷியோ, 1:1, 2:1 இவ்வளோ தான் நம்ம எல்லாரும் கேட்ச் பண்ண முடியுமே தவிர முழுசாலாம் எதிர்பார்க்க முடியும் அப்படின்றது வந்து பிகினர்ஸால் முடியாத விஷயம். ட்ரைலிங் ஸ்டாப்லாம் ஒரு எடுத்துகிட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். இப்போ ட்ரைலிங்னா இங்கே எடுத்துகிட்டு போகலாம் பேக் டு பேக். ஆனால் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணுறதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் 1:1, 1:2 அதை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இதில் ஏன் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு, எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளேஷன் பண்ணால் ரொம்ப லேட்டாக இருக்கு. நம்ம மார்னிங் எப்படி டேரெக்டாக போயிடலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து சப்போர்ட் இருந்தது, கேப் அப்பு, ஸோ சப்போர்ட்டாக ஒர்க் ஆச்சு, சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த லெவலில் எதிர்பார்த்தோம். ஏன்னா ட்ரெண்ட் லைன் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம சப்போர்ட் லெவலில் எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்பைரி அதனுடைய இருக்கும் இல்லையா, என்ன சொல்கிறதுனா சில மூமெண்டம் வந்து அன்னன் மூமெண்டம், சில மார்க்கெட் சைடுவேஸ்லேயே போயிட்டுருக்கும், மூமெண்ட் ஆகலி காத்துகிட்டே இருப்போம். சில டைமில் வந்து மார்க்கெட் இது மாதிரி ரேலி, ஃபுல்லாக ரேலி கொடுத்துரு பேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் நடக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ட்ரெண்டிங்காக பார்த்துட்டு இதில் நிறைய ஓவர் ட்ரேடிங் பண்ணுவாங்க. இதில் வந்து என்ட்ரி பண்ணுறது மிஸ் பண்ணிட்டு பேன் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆனால் ட்ரேடிங் பண்ணி பிரயோஜனம் அது மாதிரி ஆகிடும். இதுதான் இதை வந்து எந்த மாதிரி மூமெண்ட் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத கற்றுக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்ஆர் ரேஷியோ மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. மார்க்கெட் எப்படின்னா போட்டோம், எனக்கு வந்து 1 ரூபாய்க்கு 1.5 ரூபாய் ப்ராஃபிட் வேணும், இதை மட்டும் கவனத்தில் வச்சுங்க. 1 ரூபாய்க்கு 2 ரூபாய் ப்ராஃபிட் வேணும், இதை மட்டும் கவனத்தில் வச்சுங்க. ஒன்று ஃபஸ்ட் ஸ்டேஜ், இது ரெண்டாவது ஸ்டேஜ். இது ரெண்டுத்துல கவனம் வச்சுட்டு நீங்கள் போனால் பண்ணாமல் ட்ரேடிங் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக் நீங்கள் ப்ராஃபிட்டில் வந்துடுங்க. நீங்கள் முழுசாக கேட்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ண வேணாம். ஓகே, சரி, இப்போ நம்ம மார்னிங் அப்டேட்டுக்கு போகலாம் வாங்க. இப்போது சப்போர்ட் லைனுக்கு பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, அக்செப்ட். நிஃப்டி 50 சப்போர்ட் லெவன் தாண்டி பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதில் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் லைனுக்கு கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த 19320 இருக்குங்களா, 19320 இது வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரீடெஸ்ட்காக மேலே போகும். இடத்துல வந்து ரீடெஸ்ட்காக மேலே போகும். ஸோ ரீடெஸ்ட் போசல் என்னதுலாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், 19360 எல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரீடெஸ்ட்மெண்ட் எடுக்குதா இல்லை அகைன் உள்ளே போயிட்டு வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குதா அப்படின்றத நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் மூவ்மெண்ட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட்காக எங்கே போகுதுன்னு பாருங்கள். ரீடெஸ்ட்காக போயிட்டு அகைன் வந்து ஃபாலிங் சான்ஸஸ்னால் தராமல் நீங்கள் இந்த இடத்துல சேலிங்க்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். பிரேக் டவுன் ரீடெஸ்ட் ஆகிடுச்சு வந்துச்சுன்னா, இல்லை நாளைக்கு வந்து திரும்ப மார்க்கெட் இதுக்குள்ளே போயிட்டு ஓப்பன் ஆகுது, ட்ரெண்ட் லைனுக்குள்ளே போயிட்டு ஓப்பன் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு வெளியே வரவங்களும் நீங்கள் சேலிங்க்கான எதுவும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இந்த மூமெண்ட்டம் வந்து என்ன சொல்கிறது, அப்நார்மல் மூமெண்ட்டம், இது நம்ம செல்லிங் எடுத்துக்க முடியாது, இதை அப்நார்மல் மூமெண்ட். இது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் உள்ளே போயிடுச்சு, திரும்ப வந்து 19400 உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் இந்த இதில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், இந்த இடம் இருக்குல்ல இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ கேப் ஃபில் ஏரியாலாம் முடிஞ்சது இதெல்லாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபர்தர் நீ உங்களுக்கு ஸ்டெப் போகணுன்னா இந்த லெவலுக்கு தாண்டி மேலே 19400 அபவ் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் பைசேரிக்காக பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். ஏன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே கனெக்ட் ஆகிட்ருக்கும்.
ஓகே. ஸோ டெல்லியன் கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து பை சைடுக்காக பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் திரும்ப வந்து அதாவது இன்றைக்கி எங்கே ஹை இருந்துச்சோ அந்த ஹையை திரும்ப டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் மாதிரி தெரியும். செல்லிங் ப்ரெஷர் வந்து எப்போ அப்படின்னா திரும்ப அந்த ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் வந்து ஃபால் ஆச்சுனா மட்டும்தான் செல்லிங் ஃபஸ்ட் லெவல், ரெண்டாவது லெவல், ஃபைனல் லெவல் இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் நம்ம. ஓகே, இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோடைய வியூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து சும்மா பிளாங்காக இதுக்கப்புறம் பை இதுக்கப்புறம் சேல் அப்படின்லாம் வந்து பிளாங்காக சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் எப்படி வேணாலும் திரும்பும். ஒருவேளை மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னா நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்றத முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு கேப் ஃபில் ஆகிடுச்சு, கேப் ஃபில் ஆகிட்டு அந்த சடன் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் ஒர்க் ஆகுதுன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சஸ்டைன்ட் ஆகி ஹால்ட் ஆகி நிற்கும். இந்த 44,200 ரேஞ்ச் இருக்குங்களா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹால்ட் ஆகிட்டு நின்றுட்டு அகைன் வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சு, திரும்ப வந்து இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக மேலே போகலாம். அதாவது இந்த 44,500 லெவல் வரலாம், திரும்ப வந்து அப் மூவ்க்கான சான்சஸ் இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, அப்போ நீங்கள் இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் ஒரு பை அண்ட் சேலுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது பை சைடுக்கான பிளான். இல்லை நம்ம வந்து மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, ஃபால் ஆச்சு, அகைன் டவுன், அகைன் ஃபால் ஆச்சு, செல்லிங் பிளான் பண்ணோம் அப்படின்னா அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டோம், இந்த ட்ரெண்ட் லைன் கட்டாக இருந்தவங்க இது நோக்கம் ஒரு சப்போர்ட்டாக ஆகிட்டோம், ரீடெஸ்ட்காக மேலே போகும், அகைன் வந்து ஃபால் இந்த 44,000 பிரேக் டவுன் ஆகிடுச்சு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு செல் அண்ட் பைக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஃபால் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இந்த 44,000 இருக்கு இல்லைங்களா, அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஃபால் ஆக விடாது. ப்ரைஸ் சஸ்டன்ட் ஆகிட்டு நிற்கும். அதில் அவசரப்படாதீங்க. நிறைய பேர் என்ன, இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கு கீழே போனால் வந்து சேல் அப்படின்னு சேல் பண்ணிவிடும். சேல் நீங்கள் வந்து அவசரப்பட்டு சேல் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணி ரீடெஸ்ட்காக மேலே போதா இல்லை ப்ரைஸ் இங்கே சஸ்டன்ட் ஆகிட்டு நிற்குதான்னு வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரீடெஸ்ட்காக போயிட்டு அகைன் பிரேக் டவுன் ஆனால் மட்டும்தான் வந்து சேல் பண்ணுமே தவிர ரீடெஸ்ட் முன்னாடியே வந்து நீங்கள் சேல் பண்ணிவிட்டு மாட்டிக்காதீங்க. ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டியும் பார்த்துடலாம். நிறைய பேர் க்ரூட் ஆயில் கேட்டிருக்கீங்க, கோல்டு கேட்டிருக்கீங்க, யூஎஸ்டி ஐஎன்ஆர் கேட்டிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றும் ஒரு ஸ்டெப்பை பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் வேணும் தான் நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம நேற்று என்ன பண்ணியிருந்தோம், நம்ம இதில் ஒரு போலன் ஃப்ளாக் மாதிரி பிரேக் அவுட் இருந்தால் பையிங்க்கான வாய்ப்பு பார்க்கலாம் பார்த்தோம். ஆனால் கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப் ஆகிட்டு இந்த ரேஷன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ஓப்பன் ஆனாலும் அங்கேருந்து பிரேக் டவுன் ஆகிட்டு சி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கீழே வந்து சப்போர்ட் ஜோன் கிட்ட வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆக விடுங்க. இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆக விடுன்னா அகைன் பிரேக் டவுன் ஆகி ட்ரீ டெஸ்ட் ஆகிடுச்சுனா அதுக்கப்புறம் சேலிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோம் நேற்று, இந்த இதில் ஒரு போலன் ஃப்ளாக் பண்ண இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதில் ஒரு பேரிஷ் ஃப்ளாக் பேட்டர்னாக காத்துட்ருப்போம், ஒரு ஃப்ளாக் க்ரியேட் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆச்சுன்னா சேலிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இல்லை இந்த பக்கம் இந்த ஃப்ளாகை வந்து அப்பர் சைடு மூமெண்டம் கொடுத்துச்சு வெயிட் பண்ணி அப்படின்னா திரும்ப இந்த பக்கம் வந்து நம்ம 19,800 டார்கெட்டுக்காக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.